சார் வணக்கம். இன்னைக்கு காலையில வந்து நடிகை சாந்தினிங்கிறவங்க வந்து உங்க மேல ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வருடம் அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இப்போ வந்து தன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றதாகவும் அடியாட்களை வச்சு மிரட்டுறதாகவும் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரோட உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கலாங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கோம். இந்த புகாருக்கு உங்களோட பதில் என்ன சார்? மினிஸ்டரா இருக்கும்போது என்ன வந்து யாரு வேணாலும் போய் பார்த்து பேசியிருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க, போட்டோ எடுத்திருப்பாங்க. அது யாரு என்ன எனக்கு ஒரு எந்த விஷயமும் தெரியல. மினிஸ்டரா இருக்கும்போது 1000 பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க, வருவாங்க. இது யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது என்ன கம்ப்ளைண்ட் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான், அது என்னுடைய போட்டோ அதுல இருக்கு. பட் அதுல யாரோ நின்று க்ளோஸா நின்று போட்டோ எடுத்து போயிருக்காங்க. அதை வச்சுட்டு ஒருவேளை அரசியல் எதிரியா கூட இருக்கலாம். பணம் பிரிக்கிற கும்பல்னா எனக்கு யாருன்னே தெரியல. எந்தெந்த கொலை மிரட்டல் யாரை கொண்டேன், கொலை மிரட்டல் விட்டேன், எனக்கு எந்த இதுன்னு எனக்கு ஒண்ணும் இல்லை. யாருன்னே எனக்கு தெரியல. அது இது வந்து எப்படின்னா, ஏன் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாயர் கூப்பிட்டாரு. மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு சார், அது கொஞ்சம் என் லாயரை கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு ஏதோ அவசரமா என்ன என்ன விஷயம்னு தெரியாம நாங்க போய் அங்க போய் கேட்டா, சார் இந்த மாதிரி உங்க மேல இருந்தாரு, ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லையா, இங்க எங்களை வந்து ஊர்ல இருந்து அவசர அவசரமா வந்து வர வச்சா கடைசி இந்த இது பண்ண மேட்டருக்கு தான் நீ என்னைய வந்து கூட்டியா, இதெல்லாம் யார் யாரு, இது எங்கயா வந்து இப்படி ஒரு கும்பல் சேர்ந்துட்டு மிரட்டுறீங்களா, நீங்க யார மிரட்டுறீங்க? இல்ல சார், நான் வேற எதுவும் நினைச்சிட்டு அவசரமா வந்து இது என்னைய இப்படி பண்றீங்க சார். இல்ல சார், இது உங்க இமேஜ் போயிடும் சார், உங்க இமேஜுக்கு ஸ்பாயில் ஆகும். சரி, என் இமேஜ் என்ன ஆக போகுது? ஒண்ணும் இல்லையே, இதுல என்ன படம், என் படம் வேற என்ன இருக்கு? யாராவது என்னென்னமோ பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல என்ன? இல்ல சார், உங்க இமேஜ் கெட்டு போயிடும் சார். அதனால அப்புறம் எங்க லாயர் என்ன செஞ்சு உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவரு வந்து ஒரு 3 கோடி கொடுங்க சார். அப்புறம் வந்து இல்லங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏக்கா காசு கேட்கறா அப்படின்னா, அப்புறம் 2 கோடி கொடுங்க சார். நாங்க அப்புறம் 1.5 கொடுங்கண்ணா, அப்புறம் 75 லட்சம்ண்ணா, அப்புறம் 50 லட்சம்ண்ணா, 30 லட்சம்ண்ணா, அப்புறம் 10 லட்சத்துக்கு வந்தான் கடைசியில. ஒரு நாங்க வந்து 10 லட்சம் தானே, நாங்க பாத்துக்கலாம். சரி, உன் லெவல் இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டோம். ஏன்னா அங்க போகும்போது நாங்க பணம் கொடுக்குற ஐடியா இல்ல. எதுக்காக பணம் கொடுக்கணும், ஏன் பணம் கொடுக்கணும், இது என்னது? இப்படியே நிறைய பேரை மிரட்டி வாங்கியிருக்காங்க. இல்ல சார், சாதாரணத்துல மிரட்ட முடியும், ஒரு அமைச்சரை வந்து மிரட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு. ஆட்சி இல்ல இல்லப்பா, இப்ப நீங்க ஏன் ஆட்சி இருக்கும்போது நீ பண்ணிருந்தேன்னா தைரியசாலி, கரெக்ட். நீங்க கேக்குறது கரெக்ட். ஆட்சி இருக்கும்போது நீ பண்ணிருக்கணும், எதிர்கட்சியா இருக்கும்போது தானே இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு உங்க மேல வந்து காவல்துறை அலுவலகத்துல இருந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாருக்கு உங்களோட பதில் என்னவா இருக்க போகுது சார்? முழுமையாக மறுக்கிறேன். இது பணம் பறிக்கும் கும்பலுடைய வேலை. இந்த மாதிரி நிறைய தவறுகள் சென்னை சிட்டியில நடக்குது. இது மாதிரி பணம் பறிக்கிற கும்பல் மிரட்டி நிறைய பேர்த்த பணம் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பயந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நான் பயப்பட போறது இல்ல, கட்டாயம் சட்ட ரீதியா சந்திப்பேன் சார். அவங்களோட அந்த அலிகேஷன் சொல்லும் போது வந்து 5 வருஷம் அவர் என் கூட தான் இருந்தாரு, அவர் கூட தான் நான் இருந்தேன். அப்ப 5 வருஷமும் நான் மக்களை பாக்கல, என் குடும்பத்தை பாக்கல, என் தாய் தப்பனை பாக்கல, மக்களை பத்தி சந்திக்கல. என்னங்க இது, யாருங்க இதெல்லாம்? கடவுளே, இல்ல யாருன்னே தெரியலங்க. சும்மா 5 வருஷம்னு சென்னையில இருக்க முடியுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 5 வருஷம்னு சென்னையில இருக்க முடியுமா? நான் முக்காவசி நாள் என் தொகுதியில தான் இருந்திருக்கேன், என் டிபார்ட்மெண்ட் விஷயங்களும் சென்னையில இருப்போம், அவ்வளவுதான். அமைச்சர் மீதான இந்த துறை ரீதியான புகார்கள் வர்றது ஏத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பெண் வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க போது அது என்ன மாதிரியான ஒரு இதா மாறப்போகுதுன்னு தெரியல. இது மாதிரி நிறைய குரூப் அலையுது, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது 1.5 வருஷமா எனக்கு பதவியும் போயிருச்சு. நான் வந்து எனக்கு சென்னையிலயும் வேலை இல்லை, நான் ஃபுல்லாவே எங்க ஊர்லதான் இருக்கேன். மினிஸ்ட்ரி போய் எனக்கு வந்து ஒரு 3.5 வருஷத்துலயும் மினிஸ்ட்ரி போயிருச்சு. அது நான் ஊர்லதான் இருக்கேன், நான் சென்னைக்கும் வரவே இல்லை. அவர் எப்படி வந்து 5 வருஷம் அது இதுன்னு யாராவது வந்து ஏதாவது சொன்னா உடனே, ஒரு பெண் சொன்னா சரி, ஆண் சொன்னா தவறா? இது நிறைய மிரட்டல், பிராஸ்டியூஷன் கும்பல் சார். இந்த மாதிரி படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அது முந்திக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க தரப்புல இருந்து உங்க பேருக்கு களங்கம் அளிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது வழக்கு எதுவும் கொடுக்க போறீங்களா? அது கொடுப்போம்ல, அது எப்படி கொடுப்போம்ல, அது எப்படி கொடுக்காம இருப்போம்? எல்லாமே செய்வோம். எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்க கொடுப்போம். வேணா இப்ப அந்த அந்த பெண்ணை பத்தி எல்லா தகவலும் வருது. ஏற்கனவே ஒரு டைரக்டரை இந்த மாதிரி மிரட்டியிருக்கா, ஒரு நடிகரை மிரட்டியிருக்கா, ஒரு தொழிலதிபரை மிரட்டி பணம் வாங்கியிருக்கா, நிறைய ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க ஒரு லேடி வந்து இப்படி வந்து என்னமோ யோக்கியம் மாதிரி வந்து இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? பார்த்ததே இல்லையா சார்? பார்த்ததே இல்ல சார். ஒருவேளை ஆபீஸ் கூட வந்திருக்கலாம், பாத்துட்டு போயிருக்கலாம், இல்லையுன்னு சொல்லல. நான் பார்த்தது இல்ல, ரெகனைஸ் பண்ண முடியல என்னால. இல்ல, உங்க கூட வந்து நான் டெல்லிக்குலாம் வந்திருக்கேன், அவர் கூட ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், அவர் கூட தான் நான் இருப்பேன், 5 வருஷமா உங்களுக்கான தேவைகள் நான் தான் பூர்த்தி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த
இதெல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க. ஏன் சிங்கப்பூர் போன வரலையா, இப்ப யுஎஸ் போன வரலையா, என்ன நீங்க எதையாவது என்ன வேணாலும் சொல்லலாம், வாய் வழியே சொல்லலாம். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வந்து இருக்கிறவங்க தமிழங்களை பேரையே அசிங்கப்படுத்திட்டு யாராவது வந்து உதவின்னு கேக்குறாங்க, நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து உடனே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அந்த வகையில ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கலாம், வச்சிருக்கலாம், போயிருக்கலாம். மற்றபடி எனக்கு யாரையும் தெரியாது, இந்த பெண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கொலை மிரட்டல் விடுக்கிறதா எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஆளை வச்சு நான் உங்களை இது பண்ணிருவோம், காலி பண்ணிருவோம் அப்படின்னு. நீங்க கொலை மிரட்டல் விடுக்கிறதா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏங்க, ஒரு பொம்பளைய போய் யாராவது மிரட்டுவாங்க, என்ன தவறான தகவல். நான் யாரையும் அந்த மாதிரி எல்லாம் மிரட்டி எல்லாம் பழக்கம் இல்ல. அரசியல டீசென்டா பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். மக்களுக்கு தேவையான விஷயங்களை உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் தேவையாது, தவறான தகவல். உங்க தரப்பு விளக்கடிச்சு நிற்கிறேன். நன்றி. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் இருக்குன்னு தெரியும், நம்ம பழகணும் அப்படின்னா எந்த நம்பிக்கை அடிப்படையில? மேம், நான் வந்து ஒரு பார்ன் பிரட் அப் மலேசியன். எங்க ஊர்ல மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு ஃபாதர் தான், அந்த மாதிரி தான் நாங்க பாத்துருக்கோம். 2017ல நான் நிறைய தடவை அவங்க எனக்கு ஒரு 6 டைம்ஸ் என்ன கேட்டாங்க, நான் வந்து முடியாது. அதுக்கப்புறம் அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு, நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு. ரொம்ப ஜெனுவினா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது ஒரு என் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டதுனால ஹி வில் கால் மீ, நானும் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவரோட குடும்ப கதைகள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம், அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு அது எனக்கும் தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கல்யாணம் ஆகணும் பண்ணவர் நான் ஏன் ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டேன்னா, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றாங்க. பேசிக்கலி அவர் என்ன நீட்ஸும் நான் தான் அவருக்கு பண்ணிட்டு இருந்தேன் இந்த 5 இயர்ஸா. அதே மாதிரி இப்போ அவர் டெல்லி போறாரா, நெக்ஸ்ட் டே நான் போயிருவேன். வெளியில அது மாதிரி கூட்டிட்டு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோட என்ன சொல்லி உங்களை இன்ட்ரோ கொடுப்பாங்க? மேடம் வைஃப் தான் சொல்லுவாரு. ஓகே, நார்மலா இப்படி போயிட்டு இருக்கு. எங்க மேடம் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க மேடம் ஏற்படுது? சில டைம் நம்ம பிஸியா இருக்கோம், கால் எடுக்கும், அப்ப வந்து அந்த சந்தேகம் வரும். ஓ, சந்தேகம் வந்து அடிக்க ஆரம்பிப்பாரு. சைக்கோ அவரு. அது இல்லாம ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீ வந்து காலில் வந்து உங்களா கன்வின்ஸ் பண்ணுவாரு, சாரி நீ மன்னிச்சுக்கோ, நான் இந்த முடிவுக்கு வந்தேன்னா எனக்கு இன்னைக்குதான் தெரியும் அவரு என்னோட நேக்கட் போட்டோ வச்சிருக்காருன்னு. எனக்கு தெரியாம எடுத்திருக்க ஒரு போட்டோன்னு எனக்கு இல்ல, 2 வீக்ஸ் பேக் தான் தெரியும். என்னோட போன்ல உள்ள எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி அந்த போனை உடைச்சி போட்டாங்க. மேடம், அது மாதிரி நீ வந்து நீங்கள் வந்து 5 வருடங்கள் வந்து தொடர்ந்து அவங்க கூட வந்து ஒன்றா வாழ்கிற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டு சைடு வந்து தெரியுமா மேடம், இது மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு? என்ன ரிலேஷன்ஷிப் அது மாதிரிலாம் ஒரு கார்டியனான்னு தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவர் ஒரு கார்டியனாக இருக்காருன்னு அவர் தெரியும். அதுவும் இவராகவே வாலண்டியராகவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னார். நான் எதுவும் சொல்ல கிடையாது, இவராகவே கால் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் அது. நீங்களும் உங்கள் வீட்டு சைடு எதுவும் சொல்லலை, இது மாதிரி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம்? நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒரு கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், தாலி கட்டிட்டோன்னு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது நடக்கவே இல்லாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் 3 டைம்ஸ் அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3rd டைம் அபார்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே மேரேஜ் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பண்ணலை. 2019ல இந்த டைம்லேயாவது நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணுங்கன்னு 3rd டைம் அவங்க பிரெக்னண்டாக இருக்கும்போது கேட்கும்போது இவங்க தான் அந்த மினிஸ்டர் பங்களாவுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க போயிட்டு அங்கதுக்கு அந்த கான்வர்சேஷனில் கொஞ்சம் அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக போகவே அங்கேயே பெட்ரோல் ஊற்றிக்கிறாங்க. சரி, எப்போ அவர் மீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அரேஞ்ச் ஒயின், நீ எனக்கு ஒயின் அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஒவ்வொரு டைமும் அபார்ஷன் பண்ணும்போது தனியாக போகலை, வீட்டு சின்ன அனுப்பிச்சி விடுவார், அவங்க மூலம்தான் போவாங்க. போயிட்டு நார்மலாக வந்து இது மாதிரி 3 முறை அபார்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க தரப்புலேயே இருந்து வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆமாம், இருக்கு. அது மாதிரி நம்மள்ட்ட வந்து இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. டாக்டர் அருண் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிளஸ் கிளாஸ்மேட்டு. எப்போதுமே எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இவர் தான் வந்து எல்லாமே பார்த்து கேஸ் எல்லாம் மூடி அதெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி அந்த கான்வர்சேஷன், நான் பேசின கான்வர்சேஷன் தெளிவாக என்கிட்ட ரெக்கார்டிங்ல இருக்கு. திஸ் இஸ் டாக்டர் அருண். This is Shantini here from Malaysia. I think you know me right? Yeah, how are you?
I'm okay. You know, I have a mark on my stomach. This side, I'll send you the mark tomorrow morning. You know, I don't know how to answer my parents. And when I call his wife, she's not even bothered to answer me. Mm-hmm. Already, I have gone through how many abortions? You know that. Yes. You only did. Oh, what is he doing now? He is not answering my call, and that wife is like ignoring me. And doctor, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நேரா போய் சிஎம் கிட்ட போய் என் போட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஒரு லெட்டர் எழுதி போட்டு என்ன ஆகும் யூ டெல் மீ. And now he is no more minister, you know that, right? Yeah, I know that.